ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி என்னென்னா கும்பராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான தாந்திரிக ரீதியான பரிகாரம் என்ன அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வழிபாடுகள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணிக்கணும்னு அடியே விஜயசேது நாராயனுக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம சொல்லி கொடுத்துடலாம் அன்பர்களே இதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இது வந்து கோச்சார ரீதியான கணக்குப்படி பார்க்கும்பொழுது இப்போ உங்களுக்கு ஒரு எதிர்பாராத யோகங்களும் அதே மாதிரி குழந்தை பேருக்காக காத்துட்டு வந்து குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் ஒருவேளை அந்த டிவோர்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருக்கவங்களுக்கு டிவர்ஸ் கிடைச்சி அடுத்த லெவல் கூடிய விஷயங்களும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான அனுகூலங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு சம்மந்தமான வேலை வாய்ப்பு சம்மந்தமான விஷயங்களும் அனுகூலங்களாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆனால் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எதிர்பாலினத்தினரிடம் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்களிடம் ஜாகிரதையாக இருந்துக்கிறதும் பெண்ணாக இருக்கிறவங்க ஆண்களிடம் ஜாகிரதையாக இருந்துக்கிறதும் உங்களுடைய குடும்ப விஷயங்களை வந்து வெளியே சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறதும் இது ஒரு வகையான விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாத விஷயங்களாக இருக்கும் சரி இப்போ தாந்திரிக ரீதியான வழிபாடு என்ன பண்ணிக்கலாம் இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து தினை மாவு எடுத்துக்கணும் தினை மாவு எடுத்துக்கிறது அதை வந்து தேனில் போட்டு கலந்துக்கிறது இதை கலந்துட்டு இதை மனசார பண்ணும்பொழுது நீங்கள் மொ நினச்சிக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும் திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிக்கோங்க தேனும் தினை மாவையும் கலக்குறீங்க இதை கலக்கும் பொழுது மனசார ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவும் சவும் நமக அப்படின்னு சொல்லிவிட்டு மனசார நினச்சிக்கிறது இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்றா ஒம்பது உருண்டையாக போடுங்க இல்லைன்னா பன்னெண்டு உருண்டையாக போடுங்கள் இல்லை இருபத்தேழு உருண்டையாக போடுங்க தேனும் மாவும் எடுத்துக்கிறது இதை நீங்கள் ஒன்றே என்ன கேட்க வேண்டாம்னா அப்படியே பிடிச்சி பிடிச்சி வைக்கணுமான்னால் கேட்க வேண்டாம் நீங்கள் கையிலேயே வச்சுக்கலாம் தனித்தனியாக இந்த இடது கையிலையும் வைக்கலாம் அதனால் எந்த தப்பும் கிடையாது இதை கையில் வச்சு வச்சு கூட பிடிச்சிக்கலாம் தேன் விட்டு விட்டு பிடிச்சி 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 இதை நீங்கள் ரவுண்டாக தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை எப்படி வேணுமோ இதை நீங்கள் ஒம்போதாகவும் பிடிச்சிக்கலாம் பன்னெண்டாவும் பிடிச்சிக்கலாம் இருபத்தி ஏழாவும் பிடிச்சிக்கலாம் இதை நீங்கள் பிடிச்சிட்டு மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்ன பண்ணுங்கன்னா அரளிப்பூ அரளிப்பூவால் எடுத்துட்டு அதே மந்திரத்தை திருப்பியும் சொல்லுங்கள் ஓம் சவுன் சரவணபவ ஸ்டீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளவுன் சவு நமக மொதல் உருண்டைக்கு போடுறது அதுக்கப்புறம் ஓம் சவும் சரவணபவ ஸ்டீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சவுன் நமக திருப்பி ரெண்டாவது உருண்டை இதே மாதிரி ஒம்போது உருண்டைகள் இருக்குல்லையா இல்லையா இதுக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றது இது என்றைக்கு நீங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நாளில் நீங்கள் பிறந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது மாபெரும் வெற்றிகள் இந்த தாந்திரிக ரீதியான பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும் இது வந்து எந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் நீங்களே எதிர்பார்க்காத லெவலில் சில வாய்ப்புகளை திருச்செந்தூர் முருகன் கொடுப்பாருங்கிறதா உண்மை சரி இதை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் ஒன்றா நீங்கள் இதை என்ன பண்ணலாம்னா உங்கள் வீடு பக்கத்தில் பசுமாடு இருந்தால் அந்த பசுமாட்டுக்கு கொண்டு போய் இதை நீங்கள் கொடுத்துடலாம் கண்டிப்பாக சாப்பிடும் விரும்பி சாப்பிடும் அது சாப்பிட்டாலும் சந்தோஷம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் வாய் இல்லாத ஜீவகாருணியங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படிங்கும் போது காகத்துக்கு கொடுக்கலாம் குருவிக்கு கொடுக்கலாம் இல்லை எறும்புகளுக்கு கூட உங்கள் கார்டனில் தூவி விடலாம் இதோடு சேர்த்து நீங்கள் ஒரு வேளை உங்கள் வீடு பக்கத்தில் ஆறு ஓடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஆறு ஓடக்கூடிய இடங்களில் போயிட்டு மீன்களுக்கு போடலாம் இல்லை குளங்கள் இருந்ததுன்னா அந்த மீனுக்கு நீங்கள் போடலாம் இது நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா மைண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஏன்னா உங்களோட மிகப்பெரிய இது என்னென்னா ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கராக இருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய அறிவாளியாக இருப்பீங்க ஆனால் உங்களை யாராவது ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப குழந்தைத்தனமாக அழ ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா உங்களால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இதை நீங்கள் செய்ய செய்ய அடுத்த கோயிங் ஃபார்வர்ட் லைக் பாசிட்டிவாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான அனுகூலங்கள் இந்த தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் கோயில் ரீதியான வழிபாடுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் அதுவும் குறிப்பாக பழமையான ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது விசேஷம் இதில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா இது வந்து வெத்தலை எடுத்து வச்சுக்கிறது இந்த வெத்தலையை எடுத்து வச்சுட்டு அந்த ஒவ்வொரு வெத்தலை எடுக்கும்போது அதுக்குள்ளே இன்னொரு வெத்தலை எடுத்துக்கிறது அந்த வெத்தலை எடுத்து வச்சுட்டு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு சுண்ணாம்பு லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறது அந்த சுண்ணாம்பு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே லைட்டாக குல்கந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறது அந்த குல்கந்தோடு சேர்த்து கொஞ்சோண்டு சீவல் வச்சுக்கிறது இதை நீங்கள் உங்கள் கையால் ஆரஞ்சு கலர் நூலில் நீங்கள் பண்ணலாம் இல்லை வெள்ளை கலர் நூல் எடுத்து அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரம் எடுத்துக்கிறது அந்த திருச்செந்தூரம் எடுத்துட்டு அதை நீங்கள் பண்ணிவிட்டு அந்த நூலில் அப்ளை பண்ணி கூட பண்ணலாம் இல்லை ஆரஞ்சு கலர் நூலில் கூட எடுத்து இதை நீங்கள் கட்டிட்டு இதை நீங்கள் மனசார தலையை இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு கிளாக் வைஸில் மட்டும் தான் சுற்றணும் இந்த கிளாக் வைஸில் மட்டும் சுற்றிட்டு நீங்கள் அதை வந்து கோயிலில் வச்சு பண்ணக்கூடாது உங்கள் வீட்டில் இதை சுற்றிட்டு இதை நீங்கள் கொண்டு போயிட்டு பழமையான ஆஞ்சநேயர் கோயிலில் இதை நீங்கள் ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த கணக்கில் நீங்கள் இதை கட்டிட்டு இதை கொண்டு போய் சுவாமிக்கு நீங்கள் சாத்திய இதுவும் இதே கணக்கு தான் என்னன்னைக்கு முடியுதோ நீங்கள் பிறந்த நாளில் பிறந்த நாள்னு சொல்கிறது சாட்டர்டேலேருந்து சண்டேக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் தான் பிறந்திருப்பீங்க இந்த நாளில் எந்த நாளில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நாளில் கொண்டு போய் நீங்கள் சேவிச்சிவிட்டு ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு நீங்கள் வர்றது விசேஷ பலனை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா வடை தட்டி சரிங்களா உளுந்த வடை தட்டி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடுக்கு நீங்கள் கொடுக்கறதும் மாடுக்கு நீங்கள் கலந்து கொடுக்கறதும் அந்த உளுந்த வடையோடு சேர்ந்து தேன் தடவி நீங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் செய்யும் பொழுது பெரிய மாற்றங்கள் பொருளாதார ரீதியான பெரிய சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வகையிலையும் இது உங்களுக்கு நல்ல பரிகாரமாகவும் இது கிடைக்கும் நண்பர்களே இதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது பாக்கி வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தால் தான் நான் வந்து செய்வேன் சில பேர் பிடிவாதமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடி கொண்டு போய் செஞ்சுருங்க நீங்கள் ஏதாவது நடந்தால் நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்களோ அதை போய் செஞ்சுருங்க செய்யும் பொழுது காரிய சித்திகள் சீக்கிரமாகக்கூடிய அனுகூலங்கள் உண்டு இதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது விசேஷ பலன் இருக்கும் இந்த டயத்தில் உங்களுக்கு நிறைய திருஷ்டி வரும் நண்பர்களே இந்த திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு கறிக்கட்டை எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பளம் எடுத்துக்கிறது இதை ரெண்டையும் சேர்த்து கட்டலாம் இதோட உங்களுக்கே தெரியும் அஞ்சு மிளகா வைக்கலாம் ஏழு மிளகா வைக்கலாம் இல்லை ஒம்பது மிளகா வைக்கலாம் உங்கள் விருப்பத்தை சார்ந்து இதை எடுத்து கட்டியும் வைக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதோடு சேர்த்துட்டு தலையை இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு ஓடுற நீரில் போடுறது விசேஷ பலனாக கொடுக்கும் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக ரெண்டு தடவையாவது கடல் ஸ்நானம் செய்யணும் கடல் ஸ்நானம்னால் குறிப்பாக கோயிலாக இருக்கிறது விசேஷங்க அதுக்கு ராமேஸ்வரம் போகிறத விட திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வர்றது விசேஷ பலனை கொடுக்கும் அது மன ரீதியான சோகங்களை போக்கி உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது கடல் ஸ்நானத்தை போய் பண்ணிட்டு வர்றது மாதத்துக்கு ஒரு தடவைன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது அதுவும் பௌர்ணமி தீதிகளில் போய் பண்ணுறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் அதில் ஸ்நானம் அதை குளிச்சுட்டு வர்றது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் ஒருவேளை திருச்செந்தூர் போகிற மாதிரி அப்படின்னா பஸ்ட் கடல் ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து நாடிக்கணத்துல குளிச்சிட்டு வர்றது வந்து நன்மையை கொடுக்கும் அன்பர்களே இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லோகா சமஸ்தா சுக்கினோ பவன்த்து இந்த தகவல் ஒரு ஒருவேளை அவங்களுக்கு கூட யூஸ் ஆகி அவங்க கூட ஜெயிச்சிடலாம் அன்பர்களே இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பானலிங்கம் இலவசமாக தான் கொடுத்துன் இருக்கோம் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக ரீதியான பஸ்பங்கள் கொடுத்துட்டுருக்கோம் இந்த பஸ்பமாகப்பட்டது கண்டிப்பாக கட்டணங்கள் உண்டு இது நட்சத்திர ரீதியாகவும் அதே மாதிரி ராசி ரீதியாகவும் நம்ம பண்ணியிருக்கோம் அது தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நீங்கள் வந்து பணம் கட்டியும் வாங்கிக்கலாம் இல்லை வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்குள்ள கொரியர் சார்ஜஸ் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் பஞ்சாங்க கேலண்டர் இலவசமாகவும் வாங்கிக்கலாம் பானலிங்கமும் வாங்கிக்கலாம் பாதி பேர் வந்து சொல்லாமல் நீங்களாக டேரெக்டாக வந்துடுறீங்க அன்பர்களே தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் எங்கள்கிட்ட முன்னனுமதி பெற்று வரும் பொழுது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அன்பர்களே நாளை உங்களுக்கு வந்து கடைசி ராசியான காலப்புருஷ தத்துவப்படி மீன ராசி அன்பர்களுக்கு தாந்திரிக ரீதியான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்